கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னும் அவரோட மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னும் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜயகாந்துக்கும் எனக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது ஒரு டைரக்டர் ஆக்டர் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல உறவு எங்களுக்குள்ள இருந்துச்சு என்ன அவரு குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் என்ன தவிர வேற யாரையும் அப்படி சொன்னதே கிடையாது இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல சொல்லணும்னா நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அத்தனை படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவரை பத்தி முழுசாவே எனக்கு தெரியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஷூட்டிங் செய்தால் மட்டும் படம் நல்லா வந்துடாது இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணாதான் உண்டு படம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல சொதப்பினா கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அதை நம்ம சரி பண்ணிடலாம் அதே மாதிரிதான் மனுஷங்களோட வாழ்க்கையும் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சர்ஜரி நடந்துச்சு அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவருக்கு முறையான சிகிச்சை இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு மேலும் அவர் மனசுக்கு பிடிச்ச யாரையும் பார்க்கவே இல்லை ஒருவேளை கேப்டன் அந்த இந்த மாதிரி பல மக்கள் அவருக்கு பிடிச்சமானவர்களை பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பாரு அப்படின்னு தான் தோணுது ஒரு இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரை நான் கடைசியாக பார்த்தேன் அப்போ என்னை பார்த்ததுமே அவர் எந்திரிக்க ட்ரை பண்ணியிருந்தாரு அதை பார்த்துட்டு எனக்கு மனசே கேட்கல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சி அவர்கிட்ட நான் என்னோட அன்பை வெளிப்படுத்தியிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய டைம் அவரை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதற்கான முயற்சி எடுத்தேன் ஆனால் அது கை கூடவே இல்லை இந்த மாதிரி ஒரு டைமில் அவரை பார்ப்பேன் அப்படின்னு கனவு கூட எதிர்பார்க்கல அதனால தான் அந்த டைமில் நான் வெளிநாட்டில் இருந்துட்டேனோ என்னவோ இப்போ என்னோட நண்பனை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவரோட மரணத்துக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார் எஸ்ஏசி அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு கேப்டன் அவர்களோட இறப்பில் சந்தேகம் இருக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்த தோணி பலருக்கும் ஒரு சில சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையாலுமே ஒரு வேலை அதற்கடுத்து சிகிச்சைக்கு சரியாக இருந்தால் அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பாரா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க